சமையல் கேஸ் சிலிண்டர் வெடித்து 5 பேர் காயம். வேலூர் அப்துல்லாபுரத்தைச் சேர்ந்தவர் அறிவழகன். இவர் வீட்டில் இண்டேன் சமையல் கேஸ் அடுப்பு வேலை செய்யவில்லை. கேஸ் ஏஜென்சி ஊழியர் விஜயகுமார் என்பவர் பழுது பார்க்க வந்தார். உதவிக்கு பள்ளி மாணவன் பிரித்திஷ் என்பவரும் வந்தார். ரெகுலேட்டர் சரியாக வேலை செய்யவில்லை, சிலிண்டரில் கேஸ் வெளியேற அழுத்தம் கொடுத்துள்ளார். அப்போது பயங்கர சத்தத்துடன் சிலிண்டர் வெடித்து சிதறியது. விஜயகுமார், பிரித்திஷ் ஆகியோருடன் வீட்டில் இருந்த 3 பேரும் படுகாயமடைந்தனர். விருந்துபுரம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். இடுக்கி அணையை பார்க்க சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி. கேரளாவின் இடுக்கி மாவட்டத்தில் உள்ள இடுக்கி அணை மிகவும் பிரபலமானது. இடுக்கி அணை ஆர்ச் வடிவிலும் அருகே சிறுதோணி அணை நேர் வடிவிலும் கட்டப்பட்டுள்ள போதும் தண்ணீர் ஒன்றாக தேங்கும். மின்வாரியத்தின் கட்டுப்பாட்டில் உள்ளது இந்த அணைகள். பலத்த பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. ஓணம், கிறிஸ்மஸ், ஆங்கில புத்தாண்டு ஆகிய பண்டிகைகளின் போது மட்டும் சுற்றுலா பயணிகள் அணையை பார்க்க அனுமதிக்கப்பட்டனர். நிறைய கோரிக்கைகள் வந்ததால் அணையை பொதுமக்கள் அனைத்து நாட்களிலும் பார்க்க அனுமதி அளித்து இடுக்கி கலெக்டர் உத்தரவிட்டார். புதன்தோறும் பராமரிப்பு பணிகள் நடக்கும் என்பதால் அனுமதி இல்லை. மற்ற நாட்களில் 2025 மே 31 வரை பார்க்க அனுமதி அளித்தார். ஆன்லைன் வாயிலாக டிக்கெட் வழங்கப்படுகிறது. எஞ்சிய டிக்கெட்டுகள் சிறுதோணி அணை நுழைவு பகுதியில் உள்ள ஐடல் டூரிசம் கவுண்டரில் இருந்து பெறலாம். நுழைவு கட்டணம் பேட்டரி காரில் பயணிக்க என நபர் ஒன்றுக்கு 150 ரூபாய், சிறுவர்களுக்கு 100 ரூபாய் வசூலிக்கப்படும் என நீர்வளத்துறை அமைச்சர் ரோஷி அகஸ்டின் தெரிவித்தார். இரு மாநில முதல்வர்களும் வெற்றி. சட்டசபை தேர்தல் நடைபெற்ற இரு மாநிலங்களிலும் அதன் முதல்வர்கள் அமோக வெற்றி பெற்றனர். மகாராஷ்டிர முதல்வர் ஏக்நாத் ஷிண்டே கோபுரி பச்பகாடி தொகுதியில் போட்டியிட்டார். 120,000 வாக்குகள் வித்தியாசத்தில் அவர் வாகை சூடினார். அந்த மாநில துணை முதல்வர்கள் தேவேந்திர பட்னாவிஸ், அஜித் பவார் ஆகியோரும் வெற்றியடைந்தனர். ஜார்க்கண்ட் முதல்வர் ஹேமந்த் சோரன் பர்கி தொகுதியில் 40,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். அவரது மனைவி கல்பனா கண்டி தொகுதியில் 17,000 ஓட்டு வித்தியாசத்தில் வென்றார். மும்பையில் உள்ள சயான் கோலிவாடா தொகுதி தமிழர்கள் அதிகமுள்ள இடம். இங்கு பாஜக சார்பில் போட்டியிட்ட கேப்டன் தமிழ்ச்செல்வன் வெற்றி பெற்றார். இந்த தொகுதியில் அவர் வெல்வது இது 3 முறை. இவர் புதுக்கோட்டையைச் சேர்ந்தவர். 46 சட்டசபை தொகுதி இடைத்தேர்தலில் ஆளும் கட்சிகள் அமோக வெற்றி. இரு மாநில சட்டசபை தேர்தலுடன் 14 மாநிலங்களில் காலியாக இருந்த 46 சட்டசபை தொகுதிகளுக்கும் இடைத்தேர்தல் நடத்தப்பட்டது. மேற்கு வங்கத்தில் 6 தொகுதிகளிலும் திரிணாமுல் காங்கிரஸ் வெற்றி பெற்றுள்ளது. கர்நாடகாவில் 3 தொகுதிகளையும் காங்கிரஸ் கைப்பற்றியது. சென்னபட்னா தொகுதியில் ஜனதா தளம் வேட்பாளராக மத்திய அமைச்சர் குமாரசாமியின் மகன் நிகில் போட்டியிட்டார். அவர் படுதோல்வியடைந்தார். பஞ்சாபில் 3 தொகுதிகளை ஆளும் கட்சியான ஆம் ஆத்மியும் 1 இடத்தை காங்கிரசும் கைப்பற்றின. ராஜஸ்தானில் 5 தொகுதிகளில் ஆளும் பாஜக வென்றது. காங்கிரஸ், பாரத் ஆதிவாசி கட்சி தலா 1 இடத்தில் வென்றன. பீகாரில் 4 தொகுதிகளையும் ஆளும் பாஜக கூட்டணி கைப்பற்றியது. உத்தரப்பிரதேசத்தில் 9 இடங்களுக்கு தேர்தல் நடந்தது. 6 இடங்களை பாஜக பிடித்தது. 1 இடத்தில் பாஜகவின் கூட்டணி கட்சியான RLD வென்றது. 2 தொகுதிகளை சமாஜ்வாதி கைப்பற்றியது. கேரளாவில் 2 தொகுதிகளுக்கு தேர்தல் நடந்தது. ஆளும் இடதுசாரி கூட்டணியும் காங்கிரசும் தலா 1 இடத்தில் வென்றன. தேர்வில் விட்டடித்த ஏட்டுக்கு கட்டாய ஓய்வு. பேராவூரணி போலீஸ் ஸ்டேஷனில் ஏட்டாக பணியாற்றி வந்தவர் சதீஷ்குமார். 2023 திருச்சியில் SI பணிக்கான எழுத்து தேர்வில் பங்கேற்றார். அப்போது மொபைல் போனை மறைத்து வைத்து தேர்வறைக்குள் எடுத்து சென்றுள்ளார். கேள்விகளுக்கு மொபைல் போன் உதவியால் ஆன்லைனில் பதில் பார்த்து விடையளித்துள்ளார். தேர்வறை கண்காணிப்பாளர் பார்த்து உயரதிகாரிகளுக்கு புகார் அளித்தார். சதீஷ்குமார் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். சில மாதங்களுக்கு பிறகு கபிஸ்தலம் ஸ்டேஷனில் பணி தரப்பட்டது. இருப்பினும் சதீஷ்குமார் மீது துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்க பரிந்துரை செய்யப்பட்டது. அதன்படி உயரதிகாரிகள் விசாரணை நடத்தி கட்டாய ஓய்வில் நேற்று விடுவிக்கப்பட்டார். இதற்கான உத்தரவை தஞ்சை SP ஆசிஷ் ராவத் வெளியிட்டார். கைவிடப்பட்ட நாயை காப்பாற்றிய இளைஞர். திருச்சி கோர்ட் அருகே உய்யக்கொண்டான் வாய்க்காலில் ஒரு நாய் நடுங்கியபடி நின்று கொண்டிருந்தது. அதை பார்த்த இளைஞர் நாயை தூக்கி கரைக்கு கொண்டு வந்தார். நீந்த தெரியாமல் நீண்ட நேரம் தண்ணீரில் நின்றதால் அதன் உடல்நலம் பாதிக்கப்பட்டிருந்தது. அந்த நாய் பொதுமக்கள் வளர்க்கக்கூடாது என்று தடை செய்யப்பட்ட பிட்புல் வகையைச் சேர்ந்தது என்பதை இளைஞர் தெரிந்து கொண்டார். தடை பற்றி தெரிந்ததும் அதை வளர்த்தவர் தெருவில் விட்டு சென்றிருக்கலாம் என்று கருதினார். நாயின் உடல்நிலை மோசமாக இருந்ததால் தெரு நாய்களை பராமரிக்கும் ஓய்வு பெற்ற போலீஸ்காரர் கண்ணையாவுக்கு தகவல் தெரிவித்தார். அவர் வந்து நாயை தூக்கி சென்றார்.
அரசால் தடை செய்யப்பட்ட நாய் வைத்திருப்பவர்கள் அவற்றை தெருவில் விடாமல் விலங்குகள் நலவாரியத்துக்கு தகவல் தெரிவித்து முறைப்படி ஒப்படைக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் தெரிவித்தனர். உயிருக்கு போராடிய நாயை காப்பாற்றி பராமரிப்பாளரிடம் ஒப்படைத்த இளைஞரை பலரும் பாராட்டினார்கள். இரு மாநில தேர்தல் அதிகாரப்பூர்வ முடிவுகள். மகாராஷ்டிரா மற்றும் ஜார்க்கண்ட் மாநில சட்டசபை தேர்தலுக்கான முடிவுகள் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளன. 288 தொகுதிகளை கொண்ட மகாராஷ்டிராவில் பெரும்பான்மைக்கு 145 இடங்கள் தேவை. அங்கு பாஜக தலைமையிலான மகாயுதி கூட்டணி 235 தொகுதிகளை கைப்பற்றி ஆட்சியை தக்கவைத்துக் கொண்டது. காங்கிரஸ் தலைமையிலான மகா விகாஸ் அகாடி கூட்டணி 49 தொகுதிகளில் மட்டுமே வென்று படுதோல்வியடைந்துள்ளது. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் மொத்தம் 81 தொகுதிகள் உள்ளன. ஆட்சி அமைக்க 41 இடங்கள் தேவை என்ற நிலையில் JMM காங்கிரஸ் கூட்டணி 56 தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளது. பாஜக கூட்டணிக்கு 24 இடங்கள் மட்டுமே கிடைத்தன. முதல்வர் ஹேமந்த் சோரன் ஆட்சியை தக்கவைத்துக் கொண்டுள்ளார். தேர்தல் முடிவுகள் தலைவர்கள் கருத்து. மகாராஷ்டிரா சட்டசபை தேர்தலில் பாஜக தலைமையிலான கூட்டணி அடைந்துள்ள வெற்றி அங்கு மேற்கொள்ளப்பட்ட வளர்ச்சி பணிகளுக்கு கிடைத்த வெற்றி என பிரதமர் மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். வளர்ச்சி வெல்லும், சிறந்த நிர்வாகம் வெல்லும், ஒன்றுபட்டால் இன்னும் உயரவும் என குறிப்பிட்ட மோடி, வரலாற்று சிறப்பு மிக்க இந்த வெற்றியை தந்த மகாராஷ்டிரா மக்களுக்கு, குறிப்பாக இளைஞர்கள் பெண்களுக்கு நன்றி என கூறினார். ஜார்க்கண்டில் இந்தியா கூட்டணிக்கு வெற்றியளித்த வாக்காளர்களுக்கு ராகுல் நன்றி தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிரா தேர்தல் முடிவு எதிர்பாராதது, இதுகுறித்து விரிவாக ஆய்வு செய்வோம் என குறிப்பிட்டுள்ளார். ஜார்க்கண்டில் வெற்றி பெற்ற முதல்வர் ஹேமந்த் சோரனுக்கு முதல்வர் ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இந்த வெற்றி மக்களாட்சிக்கும் மதச்சார்பின்மைக்கும் கிடைத்த வெற்றி என அவர் குறிப்பிட்டார். மகாயுதி வெற்றிக்கு முக்கிய காரணங்கள். லட்கி பெகன் யோஜனா திட்டத்தின் கீழ் பெண்களுக்கு தரப்படும் மாதாந்திர உதவித்தொகை 2100 ரூபாயாக உயர்த்தப்படும் என பாஜக அறிவித்தது. அதனால் இந்த தேர்தலில் 53 லட்சம் பெண்கள் கூடுதலாக ஓட்டளித்தனர். இது முந்தைய தேர்தலை விட 6% அதிகம். விவசாய கடன் தள்ளுபடி செய்யப்படும் என பாஜக உறுதியளித்தது. OBC எனப்படும் இதர பிற்படுத்தப்பட்ட பிரிவினரிடையே ஒருங்கிணைப்பை ஏற்படுத்தும் முயற்சியில் பாஜக தீவிரமாக இறங்கியது. இதுவும் கூட்டணிக்கு வலு சேர்த்தது. மிக முக்கியமாக சிவசேனா, தேசியவாத காங்கிரஸ் ஆகிய கட்சிகளை இரண்டாக உடைத்த பின் எதிர்கட்சிகள் பலவீனமடைந்தன. அது பாஜகவுக்கு பெரிதும் உதவியது. RSS அமைப்பு இந்த தேர்தலில் வழக்கத்தை விட தீவிரமாக பாஜகவுக்காக களப்பணி செய்தது. இதனால் ஆர்வமில்லாத மக்களின் 5% ஓட்டுகள் கிடைத்தன. ராமேஸ்வரம் தலைமன்னார் மீண்டும் கப்பல் ஓடுமா? தனுஷ்கோடியிலிருந்து இலங்கைக்கு கப்பல் போக்குவரத்து 41 ஆண்டுகளாக நிறுத்தப்பட்டுள்ளது. அதை மீண்டும் துவக்க தமிழக அரசு முனைப்பு காட்டுகிறது. அதற்கான இடங்களை ஆய்வு செய்ய கடல்சார் வாரிய துணைத் தலைவர் வள்ளலார் தலைமையில் அதிகாரிகள் ராமேஸ்வரம் வந்தனர். அக்னி தீர்த்த கடற்கரை, தனுஷ்கோடி கடற்கரை, வில்லுண்டி தீர்த்தம் கடற்கரை, குந்துக்கால் கடற்கரை ஆகியவற்றை பார்வையிட்டனர். ராமேஸ்வரத்திலிருந்து தலைமன்னாருக்கு பயணிகள் கப்பல் தவிர இப்பகுதியில் உள்ள 7 தீவுகளை இணைத்து சுற்றுலா கப்பல் போக்குவரத்தும் துவக்கப்பட உள்ளது. தனுஷ்கோடியிலிருந்து திருச்செந்தூருக்கும் சுற்றுலா கப்பல் விடப்படும். ராமேஸ்வரம் வரும் வெளிமாநில பயணிகள் திருச்செந்தூருக்கும் சென்று வர உதவும் என அதிகாரிகள் கூறினர்.